ஹாய் பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூனிட் 2 டெஸ்ட் 1 இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ஆப்பில். யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த டெஸ்ட்டை எடுக்க முடியும். ஸோ ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்திருக்கும், இந்த மாதிரி நியூ ஆன்லைன் டெஸ்ட் இஸ் அசைன்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பேச்சஸ்குள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த டெஸ்ட்டை ஒரு அட்டெம்ப்ட் தான் உங்களால் பண்ண முடியும். இதுக்கு நம்ம எக்ஸ்பைரி டேட் வந்து நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஏன்னா நெக்ஸ்ட் இயருக்குள்ளே சப்போஸ் யார் ஜாயின் பண்ணாலும் கூட இந்த யூனிட் 1 டெஸ்ட்டை கூட எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் கொடுத்துருக்கோம். பட் ஒன்லி 1 அட்டெம்ப்ட் இஸ் அலௌட். நீங்கள் ஒரு தடவை இந்த இதை எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் எடுக்கிறதுக்கு அட்டெம்ப்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எப்படி எப்படி உங்களுக்கு இருக்குங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். இதில் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு யூனிட் 1 மாக் டெஸ்ட்டுக்கான உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்கு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டுரேஷன் வரும். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா சூஸ் யுவர் டிஃபால்ட் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஆப்ஷனில் நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழ்னு கொடுங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ்னு கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆக்சுவலி இங்கிலீஷ் மீடியம்னே நான் என்ன பண்ண செலக்ட் பண்ணுறேன். இப்போது பண்ணிவிட்டு டிக்ளரேஷனில் வந்து டிக் கொடுத்துட்டு ஐ எம் ரெடி டு பிகின் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஒரு க்வெஸ்சன். உங்களுக்கு இங்கிலீஷில் இந்த க்வெஸ்சன் வந்திருக்கு, கரெக்டுங்களா? ப்ரைஸ் எஃபெக்ட் இஸ் த சம் ஆஃப் ஏபிசிடி அப்படிங்கிற 4 இது இருக்குது. இதில் நீங்கள் தமிழ் மீடியம், நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கொடுத்துட்டீங்க, ஆனால் நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இங்கிலீஷுன்னு இருக்கிறத இதில் கிளிக் பண்ணி தமிழுக்கு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே க்வெஸ்சன் உங்களுக்கு தமிழில் அதுவே டிரான்ஸ்லேட் ஆகிடும். ஸோ இந்த இதில் நான் ஒரு ஆன்சர் இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இதில் ஆன்சர் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், சேவ் அண்ட் நெஸ்ட்டுன்னு கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் க்வெஸ்சன் வருது. நீங்கள் இதே க்வெஸ்சனை இங்கிலீஷில் பார்க்க விரும்புனீங்கன்னா என்ன பண்ணுங்கள், இங்கிலீஷை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சப்போஸ் இந்த இதுக்கு ஆன்சர் வந்து பி அப்படின்னா பி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக நீங்கள் கொடுத்துட்டே வரலாம். அப்போ நீங்கள் எனக்கு எப்படி பார்த்துக்கணும்னா இந்த அட்மின் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல உங்கள் நேம் வரும், எத்தனை க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு வரும், அந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடும். ஹோல் க்வெஸ்சின் பேப்பரை பார்க்குறதுக்கு இந்த ஆப்ஷனில் க்வெஸ்சின் பேப்பர்னு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா க்வெஸ்சின்ஸும் உங்களுக்கு இதில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ பேக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து 3rd க்வெஸ்சனில் இருக்கிறோம். மேலே டைமர் ஓடிக்கிட்டு இருக்கும், மார்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 45 minutes வரைக்கும் தான் இந்த டெஸ்ட் உங்களால் எடுக்க முடியும். மேலே டைமர் ஓடிக்கிட்டு இருக்கும், ஓகேங்களா? ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கைண்ட் ஆஃப் அ ரியல் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ சப்போஸ் இந்த இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சின்னு வச்சுப்போமே, அல்லது நீங்கள் ஃபஸ்ட்டு சி கொடுத்துட்டீங்க, மாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஃபைன், அப்போ டி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த இதுக்கு ஒரு பி. ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னா நம்மளுடைய ஆப்பில் இமேஜ் க்வெஸ்சன்ஸும் நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்து உங்களுக்கு ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய டெக்னிக்கல் டீம் உங்களுக்கு டெவலப் பண்ணின இந்த ஆப்பில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு இமேஜ் கீழே க்வெஸ்சன்ஸ் இப்படியும் கொடுத்துக்க முடியும். நான் இந்த இதிலே ஆன்சர் கொடுத்துட்டே வர்றேன். இந்த மாதிரி நான் ஃபாஸ்ட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக, ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்துட்டே வந்துகிட்டே இருக்கிறேன். ஸோ மொத்தம் 30 க்வெஸ்சன் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் மேலே க்வெஸ்சன் நம்பர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதில் நான் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துட்டே வர்றேன். நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டு. திடீர்னு இதில் 12th க்வெஸ்சன் போக போகிறீங்கன்னா 12 கிளிக் பண்ணிக்கலாம். சி உங்களுக்கு க்வெஸ்சன் ஸ்வைப்பும் பண்ணிக்கலாம். நீங்கள் திடீர்னு இந்த 12 இருக்க ஆன்சர் வந்து மாற்ற விரும்புகிறீங்க, ஸோ டக்குன்னு தமிழில் பார்க்க விரும்புவீங்க, தமிழில் பார்த்துக்கலாம், மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நம்ம இந்த ஆப்பில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அப்படியே செக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, ஓகேங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 30 க்வெஸ்சன்ஸை கிளிக் பண்ணி நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அகெயின் இங்கே பாருங்கள், லைக் ஒரு இமேஜ் க்வெஸ்சன் இது. ஸோ இமேஜ் க்வெஸ்சனு, இதே இமேஜ் க்வெஸ்சனை தமிழில் பார்க்க விரும்புனீங்கன்னா தமிழில் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு தமிழில் வருது. கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ 25 க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். 26, 27,
28, 29, 30. கடைசி கொஸ்டின் நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இது இங்கிலீஷில் பார்க்க விரும்புகிறேன், உடனே ஸ்வைப் பண்ணுறேன், போட்டுட்டேன், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்துடுது. ஸோ மேலே இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். உங்களுக்கு எனக்கு ஆக்சுவலாக ஃபோனில் தெளிவாக தெரியல, பட் என்ன ஆப்ஷன் வரும்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கொஸ்டினுக்கு வந்துட்டீங்க. ஸோ டூ யூ வாண்ட் டு கோ டு த ஃபஸ்ட் கொஸ்டின்னு வரும். அகெயின் நீங்கள் ஒரு ரீவைஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தா எல்லாம் கரெக்டாக நான் கொடுத்துருக்கேனா அப்படின்னு பார்க்கறதுக்கு. இது நான் ஓகே, நான் எல்லா கொஸ்டினும் கரெக்டாக தான் கிளிக் பண்ணியிருக்கேனா அப்படின்னு பார்க்குறதுக்கு. எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக தான் கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா அப்படியே திரும்ப கடைசியாக ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 45 minutes டைம் இருக்குது, ஸோ தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே வரீங்க. 20, 21, 23 எல்லா கொஸ்டினையும் கிளான்ஸ் பார்க்குறீங்க, நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஸோ 30th கொஸ்டினும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. இதில் நோ கொடுத்துருங்க, ஏன்னா நீங்கள் முதல்லருந்து செக் பண்ணிட்டீங்க. ஸோ நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ் ஸோ கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்க தேவையில்லை, அவ்வளோதான். நீங்கள் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டீங்க, எக்ஸாம் உங்களுக்கு முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறீங்க. 30 questions எடுத்துட்டீங்க, உங்களுடைய ஆன்சரை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே ஒரு 3 dots மாதிரி இருக்குது பாருங்களேன், 1, 2, 3 3 lines இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லா கொஸ்டினும் எடுத்துருக்கீங்க நீங்கள். மார்க் டன் ஆன்சர்ஸ்னு வருது, உங்களுக்கு ஆன்சர்டுன்னு வருது, எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா, வந்து முடிஞ்சது உடனே என்ன பண்ணணும், 30 questions மார்க் ஆகிடுச்சு க்ரீனில் பார்த்தீங்களா, மேலே ஆன்சர்னு வந்துருச்சு. இப்படி எல்லாமே வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சப்மிட் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. சப்மிட் டெஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு இதில் நம்பர் ஆஃப் க்வெஸ்டின்ஸ், எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, நாட் ஆன்சர்டு எவ்வளோ அப்படின்னு எல்லாமே வந்துடும். கொடுத்துட்டு சப்மிட்டுன்னு கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். சப்மிட் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன். கொடுத்ததில் என்னுடைய அக்யூரசி லெவல், என் ஸ்கோரு, நான் வந்து எவ்வளோ க்வெஸ்டின் எடுத்திருக்கேன், எல்லாம் வித்தின் அ செகண்டுக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேங்கிற உங்கள் பெர்ஃபார்மன்ஸும் வித்தின் அ செகண்டுக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். இப்படிப்பட்ட ஒரு ஃபீச்சர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங் வித் பியூர் சிட்டி அகாடமி. டவுன்லோட் அவர் ஆப் அண்ட் லேர்ன் வித் அஸ்.